தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். மார்க்கு 1:11. அப்பொழுது என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. பிரியமானவர்களே, இயேசு இந்த உலகினை மீட்பதற்காக அன்னை மரியிடம் பிறப்பெடுப்பார் என்பது கபரியல் தூதர் அன்னை மரியாவுக்கு வெளிப்படுத்துகிறார். அதன் பின்பாக இயேசுதான் மீட்பர் என்று தூய ஆவியானவர் அவரது திருமுழுக்கிலே வெளிப்படுத்துகிறார். இயேசு மீட்பர் என்பதனை தூய ஆவியானவர் உறுதிப்படுத்துகிறார். வானிலிருந்து ஒரு குரல், இவரே என் அன்பார்ந்த மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். பிரியமானவர்களே, இயேசுவை பற்றிய வார்த்தை, இயேசுவின் இயல்பு அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த உலகம் விடுதலை பெறுவதற்காக தந்தையாகிய கடவுள் அனுப்பின மகன் இயேசு கிறிஸ்து என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற விதத்திலே உறுதிப்படுத்தப்படுகிறது, அறிவுறுத்தப்படுகிறது. நமக்கு இன்று எப்படிப்பட்ட அறிவுறுத்துதல், நம்மை பற்றி எப்படிப்பட்ட வெளிப்பாடு தேவைப்படுகிறது, நடந்து கொண்டிருக்கிறது? நம்மை பற்றி யார் அறிவுறுத்துகிறார், யார் வெளிப்படுத்துகிறார்? நமது செயல்பாடுகள் நம்மை பற்றி பேச வேண்டும். நமது வாழ்வு சூழல், நமது பரிமாற்றம், நமது உறவு முறை, இவையெல்லாம் நாம் யார் என்பதை இந்த உலகிற்கு வெளிக்காட்ட வேண்டும். ஆண்டவரிடமிருந்து திருமுழுக்கு பெற்றிருக்கிற நமது வாழ்வு அந்த திருமுழுக்கு ஏற்றவாறு உண்மையாக வாழ வேண்டும். கிறிஸ்தவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமது வாழ்வு யார் உண்மையான கிறிஸ்தவர் என்பதை செயல்பாடுகளிலே இந்த உலகிற்கு வெளிக்காட்டப்படுகிறது. பல நேரங்களிலே நம்மை பற்றி யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை என்று எடுக்கக்கூடிய சில முடிவுகளில் நாம் தோற்று போய் விடுகிறோம். நமது மனசான்றுக்கு கட்டுப்பட்டு ஆண்டவர் தந்திருக்கிற கிறிஸ்தவ அழைப்பினை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு உண்மையாக எல்லா சூழலிலும் வாழ நினைக்கிற பொழுது நம்மை பற்றி பலர் இவர் உண்மையான கிறிஸ்தவர் என்று சொல்ல நேரிடுகிறது, இவரது வாழ்வு ஆண்டவர் இயேசுவின் வாழ்வை பிரதிபலிக்கிறது என்று பலர் சொல்ல நேரிடுகிறது. இப்படிப்பட்ட வாழ்வுதான் நம் எல்லோரும் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். நம் வாழ்வை ஒப்புக் கொடுப்போம். ஜபம். ஆண்டவரே, இன்று என் வாழ்வை உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். எனது வாழ்விலே பல நிலைகளுக்கு உள்ளாக, பலவிதமான சோதனைகள், இடர்பாடுகளுக்கு உள்ளாக நான் விழுந்து எழுந்து வந்தாலும் ஆண்டவரே, நீர் தந்திருக்கிற கிறிஸ்தவ அழைத்தலின் பொருட்டு, நீர் எனக்கு எண்பித்திருக்கிற, கற்றுத்தந்திருக்கிற விழுமியங்களின் பொருட்டு உமது பாத அடியை பற்றி நடப்பேனாக. நீர் எனக்கு தந்திருக்கிற ஞானத்தின் பொருட்டு, அறிவின் பொருட்டு நீர் யார் என்பதை நான் சுவைத்து கொண்டு எனது வாழ்வின் செயல்பாடுகள் வழியாக உம்மை நான் வெளிப்படுத்துவேனாக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.